வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். இன்றைய ஸ்பெஷல் பாயசம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. போகி பண்டிகை தினத்தில் செய்யப்படும் ஸ்பெஷலான சர்க்கரை வள்ளி கிழங்கு பாயசம் ரெசிபி குறித்து நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னா, சர்க்கரை வள்ளி கிழங்கு 1/2 கிலோ, ஏலக்காய் 3, நெய் 5 ஸ்பூன், பாதாம் பருப்பு 10 கிராம், முந்திரி பருப்பு 10 கிராம், திராட்சை 10 கிராம், பால் 1 லிட்டர், நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் 50 கிராம். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 5 ஸ்பூன் நெய்யை ஊற்றி காய வைங்க. நெய் காஞ்சதும் அதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. சர்க்கரை வள்ளி கிழங்கை தூள் சீவி அலசிய பிறகு வேக வைத்து துருவி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை முந்திரி பருப்பு வறுத்த பாத்திரத்திலேயே போட்டு நன்றாக வதக்குங்க. அடுத்தது கிழங்கை வதக்கிய பிறகு நாட்டு சர்க்கரை சேர்த்து இரண்டும் ஒன்றாகும் வரை கிளற வேண்டும். அடுத்தது ஏற்கனவே கொதிக்க வைத்து ஆற வைத்த பாலை மீண்டும் மிதமான சூட்டில் கொதிக்க வைக்க வேண்டும். அதனுடன் ஏலக்காய் பொடி சேர்க்க வேண்டும். பால் நன்றாக கொதித்தவுடன் அதை சர்க்கரை வள்ளி கிழங்கில் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு நெய்யில் வறுத்துள்ள முந்திரி பாதாம் திராட்சை போட்டு இறக்கினால் சுவையான சர்க்கரை வள்ளி கிழங்கு பாயசம் தயார். இந்த பாயசத்தை போகி பண்டிகையான இன்னைக்கு நாம் எல்லாருமே செஞ்சு போகி பண்டிகையை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடலாம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.